ஹே கைஸ், நாம இப்போ 10th சயின்ஸ் ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ் லெசன்ஸோட சால்வ்டு ப்ராப்ளம்ஸ் பாத்துட்டு இருந்தோம் இல்லையா. ஆக்சுவலா 4th ரவுண்ட் வந்து 1 by 1 பாத்துட்டு இருந்தோம். அதுல இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம், 4th சம் பார்க்க போறோம். இதுல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் வந்து எவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. என்ன ஆட்டம்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 5 moles ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு இருக்கு இல்லையா, அதுல எவ்வளவு நம்பர் ஆஃப் ஆக்சிஜனும் எவ்வளவு நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, சரி ஓகே. இப்ப நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம், ஆக்சிஜன் கண்டுபிடிக்க போறோம். அப்போ 1 mole ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு, 1 mole ஆஃப் கார்பன் டை ஆக்சைடுல எத்தனை ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் இருக்கு, கண்டைன்ஸ் எத்தனை ஆக்சிஜன் இருக்கு, 2 ஆக்சிஜன் ஆட்டம். ஓகேங்களா, அப்போ நமக்கு எத்தனை மோல் கொடுத்திருக்காங்க, 5 mole இருக்கு இல்லைங்களா. அப்ப 5 mole ஆஃப் CO2ல எத்தனை ஆக்சிஜன் இருக்கும், அப்படியே ஒரு 5 மல்டிப்ளை பண்ணா 10 ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் இருக்கும், 10 ஆக்சிஜன் ஆட்டம்ஸ். கரெக்டா, இப்ப இதுக்கு தான் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் கண்டுபிடிக்கணும். நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் என்ன பண்ணலாம், இதுல நமக்கு மோல்ஸ், நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து அவங்களே கொடுத்துட்டாங்க இல்லையா. அதனால சிம்பிளா நம்பர் ஆஃப் மோல்ஸ் இன்டூ அவகேட்ரோ நம்பர், ஓகேங்களா. இப்ப எவ்வளவு மோல்ஸ் இருக்கு நம்ம கிட்ட, 10 ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் இருக்கு இல்ல, அப்ப 10 இன்டூ அவகேட்ரோ நம்பர் 6.023 இன்டூ 10 to the power 23. இப்ப நீங்க 10 இருக்கு, 10 to the power 23, பவர் 1 இருக்கு அர்த்தம். பேஸ் ரெண்டு ஒரே மாதிரி இருந்தா மல்டிபிள் இருந்தா பவர் சாட் பண்ணிக்கலாம் இல்லீங்களா. அப்ப 6.023 இன்டூ 10 to the power 24 அப்படின்னு கிடைச்சோம். இதுதான் ஆக்சிஜனோட நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ். அதே மாதிரி இப்ப நான் வந்து கார்பன் கண்டுபிடிக்க போறேன். அப்போ 1 mole ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு கண்டைன்ஸ் 1 mole ஆஃப் கார்பன், ஓகே. நம்ம ஆக்சிஜன் ஆட்டம் எடுத்துக்கலாம் சரி, இல்ல 1 mole ஆஃப் கார்பன் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, ஓகேங்களா. அப்ப 5 moles ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு எத்தனை கார்பன், எத்தனை மோல் ஆஃப் கார்பன் இருக்கும், அப்ப இன்டு ஒரு 5 moles ஆஃப் கார்பன், ரைட்டா. அப்புறம் எப்பயும் போல நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் வந்து இதே தான் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் மோல்ஸ் இன்டு அவகேட்ரோ நம்பர். அப்ப நம்பர் ஆஃப் மோல்ஸ் நம்ம கிட்ட எத்தனை இருக்கு அப்படின்னு இப்ப 5 இருக்கு இல்லைங்களா. அப்ப 5 இன்டு 6.023 இன்டு 10 to the power 23. இப்ப அதுல 5 ஆல மல்டிபிள் பண்றேன், அப்ப பாருங்க 15, 10 க்கு 0 ரிமைண்டர் 1, 5 டு 0 0 தான் ஒரு 1 இருக்கும். 5 6 30, ஓகேங்களா, இன்டு 10 to the power 23 இருக்கும். இப்ப இதுல வந்து என்ன பண்ணா, எனக்கு பாயிண்ட் அடுத்து ஒரு டிஜிட் தான் இருக்கணும், பாயிண்ட்க்கு முன்னாடி ஒரு டிஜிட் தான் இருக்கணும். அப்ப இந்த ஒரு டிஜிட்ட நான் இந்த பக்கம் நகர்த்தும் போது எனக்கு என்ன ஆயிடும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3.01. இந்த பாயிண்ட் அடுத்து 5 மேல வந்துச்சுங்களா, அப்ப முன்னாடி ஒன்று ஆட் பண்ணி நம்ம ரவுண்ட் ஆப் பண்ணிக்கலாம். அப்போ 3.011 இன்டு 10 to the power, இங்க ஒரு டிஜிட் நகர்த்துறதுனால பவர் ஒன்னு ஆட் பண்ணும் இல்லையா, அப்ப 10 to the power 24 அப்படின்னு கிடைச்சிடும். சோ இதுதான் கார்பனோட நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ், ஓகேங்களா.